எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் பிளஸ். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய திருக்குறள் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏழே ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு நூல் தான் திருக்குறள். கண்டிப்பாக இந்த திருக்குறளை நம்ம படிக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்ன குரல் இருக்குன்னு பார்த்தலாம். கடவுள் வாழ்த்து இந்த அதிகாரத்திலிருந்து முதல் குரல், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரம் தான் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து தொடக்கம். அதுபோல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் தொடக்கமானது எப்படி அகர அகரமோ ஆ அப்படிங்கிற எழுத்து, அதே போல தான் ஆதிபகவன் தான் உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு இந்த அதிகாரத்திலிருந்து ரெண்டு குரல், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சு அப்படின்னா நம்ம உலகத்து உயிர்களையெல்லாம் பசி வந்து துன்பப்படுத்தும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான், உரிய காலத்தில் பெஞ்சு காக்கிறதும் மழை தான். அப்போது இந்த மழையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தேவையான நேரத்தில் மழை வந்து நம்மளை வந்து காப்பாற்றும், தேவையில்லாத நேரத்தில் மழை பெஞ்சு நம்மளை வந்து துன்பப்படுத்தவும் வந்து செய்யும், ரெண்டுமே வந்து மழை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரல், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கள் ஆதார். அதாவது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடியாத செயலையும் முடிச்சு காட்டுவாங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிறியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை செய்கிறத வச்சு பெரியவங்க யார் சின்னவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியர், முடியாது என்பவர் சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கள் ஆதார். அடுத்தது மக்கட்பேறு இதிலிருந்து இரண்டு குரல், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. தம்மை விட தன்னுடைய மக்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைகள் அறிவுடையவங்க அப்படின்னா மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களை விட அந்த பிள்ளைங்க அறிவுடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறப்பையும் அவங்க பார்க்குறப்பையும் தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மக்கட்பேறு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அடுத்தது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னுடைய பிள்ளையுடைய புகழை கேட்ட தாய் அவங்க பெற்று எடுக்கிறப்ப இருந்த அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அதிகமான மகிழ்ச்சி அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனையோ மகளையோ மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது தான் அந்த மகனையோ மகளையோ அவங்க பெற்றெடுத்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அந்த தாயானவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருக்காங்க. இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்த அதிகாரம் அன்புடைமை ரெண்டு குறளும், அன்பினார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்புமுரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே தமக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் இது வந்து என்னுடையது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் அவங்களுடைய உடம்பு கூட வந்து மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மற்ற பொருள்கள் எல்லாமே வந்து அன்பு உடையவங்க என்னுடையது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் வந்து மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் அன்புடையவங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, அன்பு இல்லாதவங்களுடைய குணம் என்ன அன்புடையவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது இதை குரல் அருமையாக வெளிப்படுத்தியிருக்கு. அடுத்தது அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அதாவது நம்ம உடம்பை வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அவங்களுடைய உடலில் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அன்பு இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உடலில் உயிர் இருந்தாலும் கூட அவங்களுடைய உடம்பானது என்ன தன்மை உடையதுன்னா வெறும் அந்த எலும்பில் தோலை போர்த்தின உடம்பு தான். அன்பு இருந்தால் மட்டும்தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அன்பு இல்லாதவங்க உயிர் இல்லாதவங்களுக்கு சமம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அடுத்தது இனியவை குரல், பணி உடையவன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். ஒருத்தவங்களுக்கு மிகச்சிறந்த அணிகலன் எது அப்படின்னு கேட்டனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணிவு, அவங்க பேசக்கூடிய அந்த இனிமையான சொற்கள் தான். இந்த இரண்டு தான் வந்து மிகச்சிறந்த அணிகலனாக பார்க்கப்படுது. மற்ற எது அவங்க கிட்ட இருந்தாலும் அது அணிகலன்களாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோதான் வந்து கோல்டுலையோ சில்வர்லையோ நம்ம போட்டாலுமே நமக்கு பணிவும் இன்சொல்லும் தான் வந்து மிகச்சிறந்த அணிகலனாக சொல்லப்படுது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அடுத்தது லாஸ்ட்டாக இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. அதாவது ஒருத்தவங்க இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது நமக்கு பழங்கள் நிறைய இருக்கிறப்ப அந்த பழங்களை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம வந்து காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இந்த பத்து திருக்குறள் தான் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய திருக்குறள். ஃபஸ்ட்டு குரல் பாருங்க, கடவுள் வாழ்த்துல இருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வான் சிறப்பில் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. நீத்தார் பெருமையில செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்களாதார். மக்கட்பேறு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அன்புடைமையில ரெண்டு குரல், அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பு முறியார் பிறருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
இனியவை கூறல் பணியுடைய இன்சொலநாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. நூல்வழி பார்த்தலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்பு பெயர்கள் நம்ம திருவள்ளுவருக்கு உண்டு. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள் இருக்குது. திருக்குறளானது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 133 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள் இருக்கும். மொத்தம் 1330 திருக்குறள் வந்து இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த குரலில் தான் இந்த குவஷன் கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு பணியுடைய இன்சொல் நாதல் பார்த்தோம் இல்லையா. பணி அந்த இன்சொல் அதுதான் ஒருவருக்கு சிறந்த அணி. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்புமுரியர் பிறருக்கு. அடுத்தது செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். இந்த குரலில் எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதணும்னா எதுகை பாருங்கள், செயற்கரியில் சே ரெண்டுமே வரும். ஏன்னா அதே வார்த்தை தான் வந்திருக்கு, அதிலே எதுகை மோனை வந்துடும். செய்வார் செய்கலாதார் அதிலேயும் வந்துடும். இப்போ பாருங்கள், 2016 ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இதுக்கு எந்த குரல் வந்து பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 3 குரல் கொடுத்துருக்காங்க. செயற்கரிய செய்வார் இன்ற பொழுதின் இனிய உளவாக. இந்த வஸ்ட் இந்த பத்தியை படித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 6th இருந்த திருக்குறள். அடுத்த 10 திருக்குறள் வந்து 2nd டேர்மில் இருக்குது. அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.